காரோட்டியின் காதலி என்ற திரைப்படம். என்னுடைய அன்பிற்கினிய தம்பி சிவா அவர்கள் அவர்களே எழுதி இயக்கி தயாரித்து நடிச்சிருக்காங்க. கூட தம்பி குமரவேல் பெரிய நடிகர்கள் இல்லைனாலும் திறம்பட்ட நடிகர்கள், கலைஞர்களை வச்சு புதியவர்களை வச்சு இயக்கியிருக்காங்க. நல்ல முயற்சி. மனிதம் பழகு மனிதம் நேசி, அதான் அவர் இதில் போட்டிருக்கார், அதை தான் வலியுறுத்தியிருக்கிறார் படத்தில். அப்புறம் அந்த 100 நாள் வேலை திட்டத்தால் வேளாண்மை எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ தூரம் அது அதை நல்லா வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இந்த கேரளாலாம் அப்படி செய்யலை. மனித ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற நாடுகள் தான் வாழும் வளரும், அதான் யதார்த்தம். சோம்பி இருப்பதற்கு காசு கொடுத்து உழைப்பிலிருந்து மக்களை வெளியேற்றுவது பேராபத்தான ஒன்று. ஆனால் கேரளா என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு அலுவலகம் வச்சுக்கிறது, வேலைக்கு வேளாண்மைக்கு ஆள் வேணும்னா பதிவு பண்ணணும், பதிவு பண்ணோன்னா அவங்கள அனுப்பிடுவாங்க. அங்கே போய் வேலை செய்யும்போது அந்த வேளாண் அந்த குடிமகன் அவர் கொடுக்குற காசோட அரசு கொடுக்குற காசையும் சேர்த்து கொண்டு போகிறாங்க. அப்படி அப்போ தான் வறுமை ஒழியும். ஆனால் இது என்ன பாடுபடுறான்னு அந்த அந்த அம்மா, அதே மாதிரி தான் எங்கள் அம்மா ஊரில் படுறாங்க, படாத பாடுபடுறாங்க. அது ஆலையே வரலையப்பா, விவசாயத்துக்கு ஆலையே வரலையப்பான்னு அழுகிறாங்க. ஊருக்கு போனால் அது பெரிய துயரம். அந்த வழியை தான் நான் பல இடங்களில் பேசுகிறேன், அதை தம்பி நல்லா வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சக மனிதனை மனிதனாக பார்க்கிற நேசிக்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரலை. அவரும் இங்கே இருந்தாருன்னா அப்படி தான் இருந்திருப்பார். அவர் சிங்கப்பூர் போனதுனால அவருடைய உளவியல் மனநிலையை தான் பதவி பண்ணியிருக்கிறார். இப்போ அவர்கிட்ட சிங்கப்பூரில் அவர் கூட 100 பேர் வேலை செய்கிறாங்க. அவர் சக மனிதனை சக மனிதனாகவே பாவிக்கிறார். தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க, சம்பளம் வாங்குறவங்க அப்படி பார்க்குறது இல்லை, அப்படி பார்க்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறார். அதை எல்லா மனிதனுக்கும் உணர்வு ஒன்று தான். அது காரோட்டின்னு காதலிக்கிற காரை தான் அவர் காதலிக்கிறார். காருங்கிறத ஒரு பொருள் அல்ல, அது ஒரு உணர்வு. அது ஒரு உணர்வு. நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப நாளாக பயன்படுத்தின காரை விற்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நமக்கு தான் தெரியும். அப்போ அதை தான் அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. ரொம்ப இயல்பாக இருக்குது படம். அவர் சொன்னார், நான் ஆவணப்படமாக தானே எடுக்கலாம்னு நினச்சேன், அப்புறமா தான் இதை திரைமொழியில் கொண்டு வந்தேன்னு. நல்லா செஞ்சுருக்காங்க. அவருக்கு முத படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு செஞ்சுருக்காங்க. ஒளிப்பதிவாளர், கலை இயக்குனர், படத்தொகுப்பாளர் எல்லாருமே நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க. புதிய புதிய முகங்கள், அவங்கெல்லாம் தண்ணி இயல்புக்கு நடிப்பை கொடுத்துருக்குறாங்க. அவர் வேலை வாங்கியிருக்கிறாரு, சின்ன குழந்தைகளெல்லாம் வச்சு நல்லா வேலை வாங்கி பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஒரு நல்ல படைப்பு, பாராட்டுக்குரியது. முத படம் மாதிரி இல்லை, நல்லா செஞ்சுருக்கிறாரு. அவருக்கு முன் அனுபவம் இல்லை, யார்கிட்டையும் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சு அப்படி வந்ததும் இல்லை. அதனால தான் நல்ல படம் பார்த்துக்கிறாரு. அவர் சொன்னால் அப்படி தான் சொல்லணும். அப்படி வந்தவங்கெல்லாம் நிறைய சிறந்த படங்களை தந்திருக்கிறாங்க. உதாரணமாக தம்பி இப்போ லோகேஷ் கனகராஜெல்லாம் ஒருத்தட்டே உதவி இயக்குனராக இல்லை. ஃபாசில் அவர்கள் கூட இல்லை, அவர் ஒளிப்பொறியாளர், சவுண்ட் இன்ஜினியர். மணிரத்னம் அவர்கள்லாம் யார்கிட்டையும் உதவியாளராக இல்லை. திரைப்படத்தை பார்த்து திரைமொழியை கற்றுக்கிட்டு மறுபடி திரைப்படத்தை அந்த சிறந்த படைப்பாக கொடுத்தாங்க. அப்படி தான் அவரும் பதிவு பண்ணியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அது அவருடைய முயற்சி, அவர் நினச்சதை சொல்லணும்னு நினச்சிருக்காரு. அதனால் அவரே தயாரித்து வெளியிடுறாரு. நவம்பர் 18 வருதுன்னு நினைக்கிறேன் திரைக்கு. எல்லோரும் பார்த்து பாராட்டுங்க. நல்ல மானுட உணர்வை வந்து திரைமொழியில் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நான் சொன்னாலே அது வலியுறுத்துறது தானே. நாம் தமிழர் கட்சியில் யாருமே தொண்டர்கள் கிடையாது, நாங்கள் ஒரு உறவுகள். இங்கே தொண்டர் தலைவருங்கிறலாம் எங்கள் கட்சியில் கிடையாது. எங்களுக்கு ஒரு தலைவர், நாங்கள் எல்லோரும் அவர் பிள்ளைகள். நாங்கள் ஒரு மொழி தொப்புள் கொடி உறவுனா அது மொழி கொடி உறவு தான், அதில் ஒன்றா இணைஞ்சு நிற்கிறோம். அதனால் நான் அன்னே சொல்கிறேன்னா என் பிள்ளைய போய் பார்ப்பாங்க தானே. அப்புறம் என்ன, நீங்கள் போய் பாருங்கன்னு பொதுவாக தான் சொல்கிறேன். எங்கள் பிள்ளைகள்னு இல்லை, எல்லாருமே பாருங்கள், ஆதரவு கொடுங்க அவருக்கு. அப்போ நல்ல நல்ல முயற்சியில் செய்வார். தமிழக அரசு ஒரு அரசாணை விட்டுருக்கு சார், இந்த மாதிரி அரசு பணியிடங்களில் B, C மற்றும் D அந்த தகுதியில் இருக்க பணியாளர்களை சேர்க்கறதுக்கு வந்து ப்ரைவேட்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வரதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க.
அமைக்க போறாங்க. இதை வந்து எதிர்கட்சி தலைவர் வன்மையாக கண்டிச்சிருக்காரு. இதை வந்து இடஒதுக்கீடு குழி தோண்டி புதைக்கிற ஒரு செயல்னு சொல்லிட்டு நானும் அதே கருத்து தான். நான் எனக்கு இந்த செய்தி நீங்கள் சொல்லிதான் தெரிய வருது. நான் கொஞ்சம் அலுவலாக இருந்துட்டேன். அது உறுதியாக வந்து பாதிக்கும். எதுக்கு நீங்கள் தனியாருக்கு எல்லாத்தையும் தனியார் எல்லோரும் ஒப்பந்த கூலியாக தான் எடுக்கிறீங்க? சாலை பணியாளராக அல்ல எந்த பணியாளராக இருந்தாலும் ஆசிரியர்களை எதுக்கு ஒப்பந்த கூலியாக எடுக்கிறீங்க? அவங்க நிரந்தரமாகுங்கன்னா அவரை தூக்கிட்டு மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் எப்படி இருக்கு பாருங்கள். இடஒதுக்கீடு எல்லாருக்கும் வேணுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இருக்கு. ஆனா முன்னேறிய வகுப்பினர்னு நீங்க சொல்றது இருக்குல்ல, முன்னேறிய வகுப்பினர் அவர் தான் முன்னேறிட்டார். அப்புறம் இடஒதுக்கீடு வகுப்பு எப்படி முன்னேறும்? சாதி எப்படி முன்னேறும்? நீ பொருளாதாரத்துல பின்னடைஞ்சிருக்கீல, அப்போ இங்கே வா, கீழே வா, எங்கூட வா, பிசி எம்பிசிக்கு வா, நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னா எப்படி? இந்த தெருவில் சீமா நடக்கக்கூடாதுன்னு சொன்னது வந்து ஏழைங்கிறதுக்காக இல்லைல்ல, கோயிலுக்குள்ளே வராத குளத்தில் குளிக்காதேன்னு சொன்னதெல்லாம் எதுக்காக? நான் இழி சாதி தாழ்ந்தவங்கிறதுனால தானே அப்படி தானே சொன்னீங்க. அப்போ எந்த சாதியை வச்சு நீங்கள் இடஒதுக்கீடை மறுத்தியலோ, கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் எனக்கு மறுக்கப்பட்டதோ, அதே குடிகளின் அடிப்படையில் எனக்கு அந்த வாய்ப்பை பெறுவது தான் இடஒதுக்கீடு. அதுக்கு தான் அந்த கோட்டா வந்துச்சு. அப்போ ஒரு சமத்துவ சமூகம் படைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்து பாருங்க. நீ சாதி வாரியாக கணக்கெடுங்கிற எடுக்க மாட்டேங்கிற, குடி வாரியாக என்ன, அவன் பத்து விழுக்காட்டுக்கு அவன் ஆள் இருக்கான்னு பார்ப்பான். முதல்ல ரெண்டு மூணு விழுக்காடு கூட வரமாட்டாங்க. எதுக்கு பத்து விழுக்காடு கொடுக்குறப்போ? அப்போ குடி வாரியாக என்ன? நான் கோணார் எத்தனை, முத்துரை எத்தனை, நாடார் எத்தனை, தேவர் எத்தனை, கவுண்டர் எத்தனை, உடையார் எத்தனை, வன்னியர் எத்தனை, எண்ணிட்டு கொடுத்துருவாள் தானே எல்லாருக்கும் கிடைச்சிருப்பாருங்க. இப்போ நாங்கள் வந்து 10 லட்சம் பேர் இருக்கோமா, 10 லட்சம் பேருக்குள்ளது கிடைச்சிருது. அவன் 2 கோடி இருக்கானா, 2 கோடிக்கு உள்ளவனு கிடைச்சிருது. அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா நீ வகுப்பு வாரி நீ கணக்கு எடுத்து கொடுன்னு சொல்கிறோம். நீ அள்ளியன் கொடுக்குற அளந்து விடு, உட்காந்து கூறுகட்டி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்தால் உனக்கு 3, உனக்கு 4, இடம் ஏறுது என்னது, நீ என்ன ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க? அதனால தான் அதை எதிர்க்கிறோம். இடஒதுக்கீடு கொடு, எல்லாருக்கும் கொடு, குடிகள் நாட்டின் குடிகள் எல்லாருக்கும் சமமாக கொடு. அதுதான் நம்ம சொல்கிறது. நீ அதை வச்சுக்கிட்டு முன்னேறிய வகுப்பினர் பின்னேறிய வகுப்பினர், நீ ஒரு நாடு ஒரு மனிதனை ஒரு நாட்டின் குடிகளை இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நாடு சொல்லலாம், அதை சொல்லுமா? ஏதாவது ஒரு அரசு அரசின் வேலையாது நாட்டின் குடிகள்லாம் அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அப்புறம் நான் அவன் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன். என்னை கூப்பிட மாட்டாங்க. அது இதுவரைக்கும் அவங்க வந்து எப்படின்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எனக்கு அழைப்பு வந்தது பல முறை போகுது. ஐயா ஸ்டாலின் அவர்களோட ஐயா பொன்முடி பங்கேற்கும்போது நானும் பங்கேற்றிருக்கேன், அன்னை கமலஹாசனும் பங்கேற்றிருக்கிறாங்க. இவங்க வந்து சட்டசபையில் உறுப்பினராக இருக்கிற கட்சி தான், அந்த கட்சியை தான் கூப்பிடுவாங்க. இப்போ இவர் வந்ததுலேருந்து கூப்பிடலையே அனைத்து கட்சி கூட்டத்துக்கு, என்னை அழைக்க மாட்டாங்க. அது அவர்கிட்ட தான் போய் கேட்குறது, நீங்கள் ஐயாட்ட தான் கேட்கணும். இல்லை, நான் கேட்ட வரைக்கும் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அது பாதுகாப்பாக இருக்குங்கிறாங்க. அது சரிதான். இப்போ எப்படின்னா, எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, திரையரங்குகளில் வந்து சரியான நமக்கு கணக்கில் வர்றதில்லை, இவங்க வந்து தெளிவாக கணக்கு காட்டுறாங்க, உரிய விதை கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதை போய் நம்ம பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது பல தடவை வரவேற்றுட்டேனே, பல தடவை பேசிட்டது. தம்பிகிட்ட சொல்லுவாங்க, உதயநிதிட்ட சொல்லுவாங்க, சின்ன படத்தை வாங்கி வெளியிடுப்பா தம்பி, அண்ணன் கூட ஒரு படம் எடுத்து வச்சுக்க, அதை வாங்கி கூட நீ வெளியிடு. அப்போ எடுக்காமல் இருந்து 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தீங்க, அது கொடுப்பீங்க, கணக்கெடுத்து கொடுக்க மாட்டீங்க. அது இப்போ பீகாரில் இப்படி நிதிஷ்குமார் எடுக்கிறாரு, எப்படி எடுக்கிறாரு?
சமூக நீதி பேசுகிற நீங்கள் ஏன் எடுக்க தயங்குறீங்கிறேன். அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே அது அப்படியே கிடப்பில் இருக்குது, பல பேர் வலியுறுத்துகிறோம். மத்திய அரசு சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு ஒன்று இருக்கா தம்பி? அப்படி ஒன்று இருக்கா? சிபிஐ இங்கே விசாரிக்க முடியாதுன்னு சந்தச்சராக சொல்கிறாரு. நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி என்ன ஐட்ட கொடுக்குறீங்க? மாநில உரிமை பற்றி பேசுகிறீங்க, மாநிலத்துக்கு எந்த உரிமை இல்லாமல் தாராவாரத்தை கொடுத்துருந்தா என்ன அர்த்தம் தம்பி? மத்திய அரசு, நான் ஒரு சட்டம் போடுறேன் மத்திய அரசு சொல்லுது மாநில அரசின் சட்டங்களை நாங்கள் ஏற்க வேண்டியது இல்லைன்னு. நீ போடுற சட்டத்தை நான் அதை கேட்கணும். உனக்கு கையீட்டு வேலை செய்யறதுக்கு நாங்கள் போராடி செக்கிழுத்து தூக்கில் தொங்கி போராடி இந்த நிலத்துக்கு விடுதலைக்கு பாடுபட்டோம். உனக்கு அடிமை என்ன? அடிமையா? ஒன்றிய அரசு நடத்த சொல்லணும், இவங்க சொல்லணும். நீ நடத்த முடியாதுன்னு சொல்ல, உன் பேச்சை கேட்க வேண்டியதில்லை, நான் நடத்துவேன். நான் வந்தவன்னே சொல்லு, சொல்ல சொல்லு, யார் நீன்னு கேட்பேன். ஹூ ஆர் யூ? தோண்டி வச்சிருக்கிறாங்க, அதுக்கு வந்து மேயர் வந்து 4000 கோடின்னு சொன்னாங்க, 97% வந்து முடிஞ்சிச்சுன்னு மலைக்கு முன்னாடியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் மழை வந்ததுக்கு அப்புறம் அமைச்சர் வந்து நேரு வந்து என்ன சொல்றாங்க, 75% முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் தாம்பரத்தில் ஒரு பாதாள சாக்கடை முழுவதும் தண்ணியால் மூடப்பட்ட இதை வந்து சிமெண்ட் கலவையால் மூடிட்டுருக்காங்க. அந்த தண்ணியை கூட எடுக்காமல் மூடிட்டுருக்காங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எப்படி பண்ணுது நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த காரோட்டியோடைய நிலைமையும் அதே மாதிரி தானே இருக்குது. ஏன்னா சட்டமும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டுட்டு படாத பாடுபடுறேன். நான் இங்கேருந்து போய் வர்றதுக்கு படாத பாடுபடுறேன். இது சாலையே கிடையாது, சவக்குழி. நம்ம நாட்டில் எப்படி பண்ணுவாங்க தெரியல, இந்த மோட்ரு பைக் அப்படி குழுங்காமல் போகிற சாக்கப்சர் அது வந்து டே சாலையை சரியாக போடுங்கடா, டே சாலையை சரியாக போடுங்க, சாக்கப் சரை நல்லா கண்டுபிடித்து குழுங்காமல் போகிறது, அப்படி தான் வளர்ச்சி இவங்க சொல்கிறது. இது கொடுமை தான் வந்து சாலை வந்து இப்போ சின்ன மழைக்கே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. ஒருவேளை தொடர் பெருமழைகள் இப்போ ஒரு வாரம் அப்படி ரெண்டு வாரம்லாம் பெஞ்சதுன்னு வச்சுங்க, முடிஞ்சது கதை. நடந்து தான் போகணும். அதில் எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே மேடு இருக்குதுன்னு பல தடவை அண்ணன் பேசிட்டேன். இதில் நீங்கள் தான் இலவச பஸ் பாஸ் கொடுக்குறீங்க, இலவசம் பஸ்ஸை ஒழுங்காக ஓட்டுங்க. ஐயோ பஸ்ஸை ஒழுங்காக உள்ளேனா கொடையை பிடிச்சிக்கிட்டு அம்மா நிற்கிது. ஒரு அம்மா பஸ்ஸுக்குள்ளே ஒழுகுது கொடையை பிடிச்சிக்கிட்டு. கேவலம் இது என்ன என்ன அண்ணன் என்ன செய்ய சொல்கிறீங்க இதுக்கு? ஒரு தம்பி அருமையாக போட்டிருந்தான், சாலையை ஒழுங்காக போட மாட்டேற, ஹெல்மெட்டு போடலைன்னா பெனால்ட்டி போடுற, இப்போ ஸ்பீடு வேகமாக போனால் பெனால்ட்டிங்கிறீங்க, அப்புறம் என்ன குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா அது பெனால்ட்டிங்கிறீங்க, சாலையை ஒழுங்காக போடாத கவர்மெண்ட்டுக்கு யார் பெனால்ட்டி போடுறதுன்னு கேட்குறான். அது சரிதான். அது என்ன செய்ய சொல்கிறீங்க? இந்த திராவிட மாடலில் இதெல்லாம் வருது. வேறு ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் கருத்தை சொல்றதுக்கு இருக்கு. அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொன்ன மாதிரி எங்கள் அண்ணன் திருமாவளவன் மனுஸ்மிருதியில் இல்லாத ஒன்று அச்சிட்டு கொடுக்கலையே, அதில் எழுதியிருக்கிறத எடுத்து கொடுக்குறாரு. அவ்வளோதான். அவர் ஒன்றும் மனுஸ்மிருதியை எழுதலை, திருமாவளவன் எங்கள் அண்ணன் வந்து எழுதலை. இதில் இப்படி எழுதியிருக்குன்னு கொடுக்குறாரு. இந்த தலைமுறை பிள்ளைய படிக்கணும் பாரு எப்படி சொல்லியிருக்குதுன்னு. அதை அனுமதிக்கலாம், அதை அனுமதிக்கலாம். அது எதுக்கு தடை செய்யணும்? இல்லை அவர் ஐயா பெரியாருடைய கருத்துக்களை இறுதி வாக்குமூலத்தை வந்து எழுத்து வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலாம். அது என்ன இருக்குது? அதுதான் ஜனநாயகம். நீங்கள் தான் கருத்து சுதந்திரத்துக்காக முன்னுரிமை கொடுப்பீங்களே, கருத்து சுதந்திரத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறவர் இந்த கருத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து விட வேண்டியதானே. நல்ல மானமுள்ள மக்கள் நினைக்கிறேன், அதிகாரம் நினைக்கிறேன், அது மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்களோ அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ முதல்வராக இருக்கும்போது ஆளுநர்கள்லாம் இப்படி வேலை செஞ்சாங்களா பாருங்கள். சும்மா தான் அரசு விழாவுக்கு வந்து கூப்பிடுவாங்க, சட்டசபையில் ஏதாவது ஆளுநர் உரைப்ப நிகழ்த்திட்டு போவாங்க, அவ்வளோதான்.
என்ன செயல்படுது அது? அவ்வளோதான் ஆளுநருக்கு. நீங்கள் அதுக்கு தேவையில்லாமல் இவங்க அது போய் இது பண்ணோன்னா அனுமதி சொன்னால் அவங்க அவர் எவர் நடிச்சாலும் என்னுடைய எழுத்து என்னுடைய திரைக்கதை தான் இங்கே நிற்க போகுது. ஹீரோன்னா எப்படின்னா நான் சொல்கிறது, இயக்குநராக இருக்கிற போது நான் தான் அதில் தெரிவினே இல்லைய. இப்போ நீங்கள் தம்பி மாதவன் வந்து நடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க பின்னாடி என் மேடை பேச்சை கேட்டவொடனே, ஏன் இந்த ஆளுதையா அதில் உள்ள போய் என்ன மாதிரி தான் என் தம்பி பேசி நடிச்சிருப்பார். அது மாதிரி நான் இயக்குறதுக்கு இப்போ வெளிப்படையாக சொன்னோன்னு நேரம் இல்லை. உங்களுக்கு தெரியும், அண்ணனுக்கு படிக்க, உடற்பயிற்சி செய்ய, தூங்குறதுக்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கிடைக்குது. அது 90 நாள் அதுக்கு செலவு பண்ண முடியுமாங்கிறது தெரியல. அது 24 தேர்தலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். இயக்குனா சிலம்பரசன் வச்சு இயக்குவேன். வந்து பால் விலை வந்து ஏற்றி இருக்குது. யாராலுமே பால் விலை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல தான் கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. பட் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கமே அதிகப்படுத்தி இருக்குது. 25 ரூபா இருந்தது, இன்னைக்கு 31 ரூபா ஆயிடுச்சு. நாளைக்கு அது 50 ரூபா ஆகுமா? இப்ப சாமானிய மக்கள் எப்படி அதை வாங்க போறாங்க? இப்ப டீ ரேட் ஏறிடுச்சு. ஒரு இடத்துல மேடையில ஜீவா வந்து ரெண்டு ஒரு பசியில ஒரு டீ இல்லாம 2 டீ குடிச்சா சொன்னீங்க. இப்ப அந்த டீயை கூட வாங்க முடியாத அளவுக்கு காசு இருக்கு. இது என்ன விலை ஏறலைன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மின் கட்டணம், சொத்து வரி, அதுதான் அது. அவர் வருத்த அவருக்கு பீர் 200 ரூபா பிச்சிருந்தாரு. அதான் என்ன சொல்ல சொல்லுங்க, ஏறிடுச்சு. மக்கள் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு மாற்றத்தை நோக்கி வரணும். இல்லைன்னா தலையில் அடிச்சுக்கிட்டு வயிற்றில் அடிச்சுட்டு புலம்பிட்டு இருந்தெல்லாம் ஒன்றும் புண்ணியம் இல்லை. இல்லை, அதான் புரட்சியாளராக நல்ல அம்பேத்கர் சொன்னதான், இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாகணும். இதுக்கு அதுதான் வழி. அண்ணன் வந்து வாங்க ஆடு மாடு வளர்ப்போம்னா எல்லாம் சிரிக்கிறாங்க. நாட்டின் பிரதமர் சொல்கிறாரு, மில்க் டேயில் வந்து டைரி டேயில் வந்து சொல்கிறாரு, பாலில் பெரிய பொருளாதாரம் இருக்குது, 10 வருஷமாக தாப்பா கத்துறே. அது வந்து கேட்டால் அதிலே நம்ம பொருளாதாரத்தில் தற்சாரம் அடைஞ்சிடலான்றாரு. ஆனால் வாங்க மாடு வளர்ப்போம்னா இன்னும், ஐயோ இனைய மாடு மேய்க்க சொல்கிறார். எங்கள் ஐயா அப்துல் ரஹ்மான் சொல்கிறாரு, இப்போ கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காரு, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காரு, இயேசு மேய்ச்சிருக்கு மேய்ச்சிருக்கிறாரு, ஏதோ ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஞானத்துக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு போல இருக்குது, வாங்க எல்லோரும் ஆடு மாடு மேய்க்கலான்றாரு. அது மாதிரி பால் விலை ஏறுதுன்னா பால் நமக்கு எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? ஆந்திராவிலேருந்து வருது. அந்த முதலாளி முடிவு பண்ணிடுறான். நீங்கள் என்ன மாட்டு பண்ண வச்சுருக்கீங்களா? தமிழ்நாடு அரசு எது அப்படி வச்சுருக்கா தம்பி? ஆந்திராவிலேருந்து வருது, அந்த முதலாளி ஏற்றிடுறான், இவங்க ஏற்றிடுறாங்க. மாடு எங்க வச்சிருக்க நீ? மாடு எங்க வச்சிருக்க? ஆஸ்திரேலியா மாடு மேய்க்குது, டென்மார்க்கு மாடு மேய்க்குது, பிரேசில் மாடு மேய்க்குது, நம்ம நாடு மேய்க்குதா சொல்லு தம்பி. எங்க அப்பாட்ட கேட்டேன், நம்மால வர அப்பா பால் குடிக்கலாமா? அப்பா குடிக்கலாம், மாடு எங்க இருக்குன்னு கேட்டாரு. இது வந்து மில்க் ஃப்ளேவர், மாங்காய் ஃப்ளேவர், லெமன் ஃப்ளேவர்னு இந்த குள் போத்தல் அடைச்சி வைக்கிறான்ல, இது பால் மாதிரி ஒன்று, பால் கிடையாது. அவங்க திரும்ப பெறுவாங்களா? அது பெற மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆளு, அவங்க விரும்பி போட்டிருக்காங்க. அது நம்ம கொடுத்தா வம்பாடியா அவர் செயல்படுத்த மாட்டாங்க. எனக்கு நாட்டுக்கு ஆளுநரே அவசியம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. அது புரியுதா உங்களுக்கு? அது என்னோட கருத்து. அது அரசாங்கம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காலாவதி மருந்துகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பறக்கும் படை ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? காலாவதியான காலாவதியான மருந்துகள் இருக்கு அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அது உங்களுக்கு தெரியுது தானே? 15 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இலங்கை அரசால. முதல்வர் வந்து ஒன்றிய அரசுக்கு கைது எழுதியிருக்காரு. அவர் தான் அழைச்சி பேசுவார, அழைச்சே பேசுவார்ல, அடிக்கடி பேசுகிறோம்னு சொல்கிறார்ல. அப்புறம் இது கடிதம், கடிதம் எதுக்கு? இங்கேருந்து போய் நன்றி சொல்லிட்டு வர்றீங்க, இங்கேருந்து போய் சொல்லிட்டு வர வேண்டியதானே? கடிதம் அந்த காலத்துலேருந்து போஸ்ட்மேனுகளை முதலமைச்சர் ஆக்கி உட்காந்து கடிதம் எழுதுறது எந்த 100 ஆண்டு இதெல்லாம் விசேஷம். அந்த மணிமண்டபம் அமைக்க போறடியா புரட்சி பாரத கட்சி சார்ந்தவர்கள் அழைக்கல, அந்த சமுதாயத்தை சார்ந்த எந்த ஒரு தலைவரையும் அழைக்கவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் முன்வச்சிருக்காங்க. இது வந்து சரியும் பாக்குறீங்களா? ஒரு தனி மனிதர் வாங்கி கொடுத்ததை திறக்கிறாரு முதல்வர் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு.
இல்லை தனி மனிதராக எப்படி பார்க்க, அண்ணல் அம்பேத்கரை எப்படி நீங்கள் அது என்னன்னு தெரியல, அது அவங்க அவங்க என்ன முடிவெடுத்தாங்கன்னு தெரியல. தனி மனிதன் வாங்கி வைக்கலையே, திருமாவளவன் தனி மனிதன் இல்லையே, அவர் ஒரு அமைப்பு. அண்ணல் அம்பேத்கர் மேலே அவருக்கு ஒரு பற்று, அவர் கோட்பாடுகளை பின்பற்றுகிறவர். நாங்கள் கூட தான் அண்ணல் அம்பேத்கர் சரி, அது அவங்களுடைய வருத்தம் சரியாக தான் இருக்குது, அதை விட்டுருவோம். வேற ஒவ்வொரு ஹீரோக்கள் ஒவ்வொரு ஸ்கூல்ல இது பண்ணிக்கலாம், தட்டு எடுத்துக்கலாம். அது இல்லாம 140 கோடி 150 கோடி சம்பளம் மட்டுமே அவங்களோட டார்கெட்டா இருக்கு. இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? நமக்கு ஒரு திரை மயக்கம் இருக்கு, நமக்கு ஒரு நுகர்வு கலாச்சாரத்துல ஊறிட்டோம். அதனால அவங்களுக்கு வர்த்தகம் இருக்கு, வர்த்தகம் இருக்கிறனால அவங்க ஊதியத்தை உயர்த்திக்கிறாங்க. அதானே அவங்களுக்கு அந்த காசை கொடுத்தா இந்த காசை சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கனால தான் கொடுக்குறாங்க. அதை போய் நம்ம ஒன்றும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன கேட்குறோம், இந்த அமைப்பில் ஒரு நாளைக்கு 650 கோடி குடிக்கிறான் தீபாவளி அன்னைக்கு, அவனுக்கு எதுக்கு இலவசம்? ஒரு நாள் ஒரு 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 கதாநாயகனுடைய படத்தை ஒரே நாளில் 34 கோடி வசூலிக்குது, அவ்வளோ காசு வச்சுருக்கான்ல, அவனுக்கு எதுக்கு இலவசம்? எதுக்கு இலவசம்? அந்த இலவசத்தில் இழக்கிற பணத்தை வேறு வேறு நலத்திட்டங்களுக்கு தள்ளணும். இப்போ சாலையை சரியாக போடலாம், தடையற்ற மின்சாரம் கொடுக்க விரையலாம், இப்போ சூரிய ஒளி மின் உற்பத்தி, காற்றாலை மின் உற்பத்தியெல்லாம் தனியார்மயப்படுத்தப்பட்டுச்சு. அப்போ அத்தியாவசியமான மின்சாரங்கிறது அந்த மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை, உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது அந்த மின் உற்பத்தியை நீங்கள் தனியார் கொடுத்துட்டிங்கன்னா அவன் சொல்கிறதான விலை. அப்புறம் திடீர்னு அரசு போய் ஏன் நீங்கள் வந்து அணுவுலையும் அனல் மின்சாரத்தையும் வச்சுருக்கேன், நீங்கள் ஏன் சூரிய ஒளியில் மின் பொங்காவும் காற்றால மின் உற்பத்தியும் அரசு எடுக்கலை, அரசு செய்யலை? எவ்வளோ ஆபத்தான போக்கு. இந்த வாழ்த்து செய்தி போட்டேன், அது பழக்கம் இல்லை. எங்க அண்ணன் போய் கேளுங்க, ஆதார் கார்டு எடுக்கும் பணியில பள்ளி ஆசிரியர்களை பணியில அமர்த்ததுனால அதுக்கு அதான் ஆசிரியர்களே ஆசிரியராக இருக்க விடணும், கற்பிக்கிற பணியை செய்ய அனுமதிக்கணும். தேவையில்லாத இதில் போய் இது பண்ணு அதில் போய் பண்ணு, அதெல்லாம் ரொம்ப அவசியமற்றது. அதுக்கு தனியாக ஊழியர்களை எடுங்க, அதுக்கு ஊதியம் கொடுங்க. அது ஏன் ஆசிரியர்களை போய் பண்ணும்? சரி, அந்த கற்பிக்கிற வேலையை யார் செய்வார்? நாட்டை ஆள்றவங்க போய் கற்பிப்பாங்களா? சொல்லுங்க, நீங்கள் போய் பாடம் நடத்துவீங்களா? வாத்தியாராக இருந்து அது அவசியமற்றது. அந்த இல்லம் தேடி கல்வி புதிய கல்விக் கொள்கையில் இருக்குது, அதை நான் ஏற்கலை எதிர்க்கிறேன், அதை ஏற்கலை எதிர்க்கிறேன். அப்போ 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 அருகில் இருக்கிற பள்ளிக்கூடத்தை முடிவீங்களா? என்ன போய் எங்கே நடத்துவீங்க? பாடத்திட்டம் என்ன? அதுக்கு தேர்வு வைக்கப்படுமா? அதுக்கு மதிப்பெண் வருமா? இதெல்லாம் தேவையில்லாதது. அங்கங்கே சிற்றூர்கள் இருக்கிற தொடக்க பள்ளிகளை உயர்நிலை பள்ளிகளை மேம்படுத்தி தரம் மேம்படுத்தி அதில் பண்ணாலே போதும், அதை பண்ணாலே போதும், நம்ம பிள்ளைங்க போய் படிச்சுக்குவாங்க. அது வந்து வீடு தேடி கல்வி, அதெல்லாம் வெற்றி வேலை. பொதுவான கேள்விகளோட காரோட்டியின் காதலியை பற்றி பேசினதையும் போட்டு சொல்லிட்டு அண்ணனுக்கு நேராக அது அது நீதிமன்றம் இல்லை, அது வெறும் தீர்ப்பு மன்றம். இந்த நாட்டில் இதுவரை ஏதாவது ஒரு வழக்குக்கு நீதி வந்திருக்கா? தீர்ப்பு தான் எல்லாத்துமே உச்ச நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும்னா இந்த மன்றங்களை கலைச்சிட்டு உச்சநீதிமன்ற கிளைகளை எல்லாருக்கும் ஆரம்பிச்சிட வேண்டியது. மதுரையில் உயர்நீதிமன்ற கிளை இருக்கிற மாதிரி நாடங்களும் உச்சநீதிமன்ற கிளைகள், அவ்வளோதானே. ஒரு ஒரு மாவட்ட நீதிமன்றம் அங்கே ஒரு வழக்கு, அதில் ஒரு தீர்ப்பு, அப்புறம் உயர்நீதிமன்றம் அதில் ஒரு தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் அதில் ஒரு தீர்ப்பு, ஒரு வழக்குக்கு 3 தீர்ப்பு எப்படி வருது? அப்போ நீதி எங்கே இருக்கும் தம்பி? நீதி வந்தால் போங்க, நான் சொல்கிறேன். அரசியல் வழக்கு வந்து இப்போ அதிமுகலாம் போகுதுல்ல, உடனே இன்னைக்கு போனால் காலையில் அடுத்த நாளே எடுக்கிறாங்க, அடுத்த நாளே எடுத்து தீர்ப்பு சொல்கிறாங்க. ஆனால் பொதுமக்களுடைய வழக்கு 10 வருஷம் கிடக்குதே, 15 வருஷம் இருக்குதே, எத்தனை வழக்குகள் அப்படி கிடக்கு? ஆனால் அரசியல் வழக்குனா உடனே எடுக்கிறீங்க,
அந்த சின்னத்தை பற்றி வருதா, அல்லது இந்த சின்னத்தை முடக்கணும்னு வருதா, இல்லை கட்சி பொதுச் செயலாளர் யாருன்னு வருதா? உடனே இன்றைக்கி போனால் நாளைக்கு தீர்ப்பு சொல்கிறீங்களே. அப்போ எப்படி எனக்கு இந்த சாதாரண எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? பாருங்க, இவ்வளோ கேள்வி கேட்டீங்க. ஆனால் நான் வந்தது காரோட்டியின் காதலி படம் பார்த்துக்கலாம், அதை பார்த்துட்டு நான் கருத்து சொல்லியிருக்கேன். அதை தயவு செய்து சர்தார் சர்தார் படம் அதனால தான் அவங்க என்னை கூப்பிட்டு இவர் என்னை கூப்பிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். வெப் சீரியஸாக நான் எங்கள் தலைவருடைய வரலாறு எடுக்க போகிறோம். அது என் தம்பி வெற்றி மாற இயக்குவார். இது வந்து உண்மையிலே அன்னை மனம் விட்டு சொல்லணும்னா நேரம் இல்லை. ஆனால் நிறைய கதைகள் இருக்குது. சில சமயம் வந்து கதையெல்லாம் எங்கள் அப்பா பாரதிராஜர் சொல்லும், இவ்வளோ கதையை வச்சுட்டு எப்படா தூங்குற மகனேன்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. என்ன செய்கிறது, நம்ம வந்த வேலை இந்த வேலையை அண்ணனும் செய்யலைன்னா ஆள் இல்லை, அதனால இதை ஓடிட்டுருக்கேன். 24 தேர்தலுக்கு அப்புறம் பார்ப்போம்.